ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் லைஃப் ஸ்டைல். வாங்க, இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே ரொம்ப சூப்பராக சாக்லேட் சிரப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி கொக்கோ பவுடர் எதுவும் யூஸ் பண்ணாமல் ரெண்டே பொருளை வச்சு எப்படி ரொம்ப சூப்பராக செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அப்படியே கடையில் வாங்குகிற சாக்லேட் சிரப் மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி அளவுகளோட செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறமா இதில் அரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இந்த சுகரை நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ இந்த சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இதில் 1/4 கப் அளவுக்கு சாக்லேட் சேர்த்துக்கலாம். சாக்லேட், இந்த சாக்லேட் அந்த சாக்லேட் அப்படின்னு எதுவும் கிடையாது. டார்க் சாக்லேட் நான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட எந்த சாக்லேட் இருக்கோ அந்த சாக்லேட் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளார நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ நான் ஒரு 8 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும். இது கொஞ்சம் சூடு ஆற வைக்கலாம். சூடு ஆறினதுக்கப்புறமா இன்னும் கூட கொஞ்சம் திக் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்து உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவுக்கு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா இதை கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஓரமாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளோட சாக்லேட் சிரப் வந்து நல்லா சூடாறிட்டு இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி சாக்லேட் சிரப்பை கடையில் அதிகமாக காசு கொடுத்து வாங்காமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.